இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 15:30 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனியுங்கள். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். இந்த வசனம் சரீரத்தின் இரண்டு அவயவங்களை நமக்கு எடுத்து காட்டுகிறதாக இருக்கிறது. ஒன்று கண்கள் என்பதை பார்க்கிறோம், மற்றொன்று காதுகள் என்பதை பார்க்கிறோம். ஒருவேளை காது என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படவில்லை, ஆனால் காதை பற்றி இந்த வசனம் பேசுகிறதா இருக்கிறது. கண்களுக்கு தேவையானது ஒளியாக இருக்கிறது. அதே வேளையிலே நாம் கேட்கும் காரியங்கள் நற்செய்தியை கேட்கும்படியாக, பேச்சை கேட்கும்படியாக தேவ நம்ம கொடுத்திருக்கிற மற்றொரு உறுப்பு காது ஆகும். அந்த காதுகளின் வழியாக நாம் கேட்கிற நல்ல செய்திகள் எலும்புகளை புஷ்டியாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்களுக்கு ஒளி உண்டா என்று சொன்னால், நாம் பார்க்கிற பொருளின் மேலே ஒளியானது இருக்கும் பொழுது அந்த ஒளியை கண்கள் பார்க்கத்தக்கதான திறன் படைத்ததாக இருக்கிறது. அதை நாம் பார்க்கிறவர்களாயிருக்கிறோம். பொருளின் மீது ஒளி இல்லாமல் இருக்குமானால், பொருள் இருளிலே இருக்குமானால், நாம் நம்முடைய கண்களினாலே அவைகளை பார்க்க முடியாது. அதே போல காதுகளுக்கு ஒலியானது கிடையாது, ஆனால் ஒலியை வாங்கத்தக்கதான திறன் படைத்ததாக இருக்கிறது. அப்படியானால் ஒலி வெளியிலிருந்து வருகிறது, அதை காதுகள் வாங்கிக் கொள்கிறது. வெளிச்சத்தையும் கண்கள் வாங்கிக் கொள்கிறதாக இருக்கிறது. அதை தான் இந்த வசனமானது மிகவும் அழகாக நமக்கு சொல்லுகிறது. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். கண்களால் நாம் பார்க்கும் பொழுது அது இருதயத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதாக, மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கிறதாம். அதே போல காதுகளின் மூலமாய் நாம் கேட்கிற நல்ல செய்திகள் நம்முடைய எலும்புகளை புஷ்டியாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் 23 வசனத்தில் மனுஷனுடைய வாய்மொழியை பற்றி படித்தோம். அந்த வசனத்தில் மட்டுமல்ல, நீதிமொழிகளிலே நாம் அதிகமாக பேச்சை பற்றி, மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த பேச்சு திறனை பற்றி அதிகமாய் படித்தோம். அது மனிதனுக்கு கிடைத்த வரப்பிரசாதமாகும். பேச்சின் மூலமாக மனதில் இருக்கிறவைகளை நாம் வெளியே பேசி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஆனால் கண்களானது வெளியில் இருக்கிற காரியங்களை பார்த்து கேட்டு அதை உள்வாங்கிக் கொள்கிற உறுப்புகளாக அவைகள் இருக்கிறது. அப்படி உள்வாங்கும் பொழுது அது பூரிப்பை கொடுக்கிறதாகவும், நம்முடைய எலும்புகளை புஷ்டியாக்குகிறதாகவும் இருக்கிறது. ஏறக்குறைய இரண்டுமே ஒன்றாயிருக்கிறது. கண்களினால் பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி உண்டாகிறது, காதுகளினால் கேட்கும் பொழுது மகிழ்ச்சி உண்டாகிறது. அது நம்முடைய சரீரத்துக்கு மகிழ்ச்சியும் புஷ்டிப்பையும் கொடுக்கிறதாக இருக்கிறது என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இவை இரண்டும் அவ்வளவு அழகான அற்புதமான உறுப்புகள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய கண்கள் நன்றாய் பார்க்கக்கூடியதாக இருக்குமானால், நம்முடைய காதுகள் நன்றாய் கேட்கக்கூடியதாக இருக்குமானால், அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதை கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதிலே சந்தேகமில்லை. பார்வை இல்லாமல் இருக்கும் மக்களை சற்று நோக்கி பார்க்க முடியுமானால் அவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை இழந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காது கேட்காத பிள்ளைகளை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் காதுகள் கேட்காததினாலே பேச இயலாதவர்களாகவும் மாறிப்போகிறார்கள் என்பது உண்மையான ஒரு காரியம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அவளுக்கு இல்லாமல் இருக்கிறது என்பதையும் நாம் உணர வேண்டும். அதை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். கண்கள் நமக்கு இருக்கிறதுனாலே எல்லாவற்றையும் பார்க்கலாமா, எல்லாவற்றையும் கேட்டு விடலாமா என்று சொன்னால் நிச்சயம் இல்லை என்பதுதான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 2 பார்ப்போமானால், 2 பிரசங்கி இப்படியாக குறிப்பிடுகிறார். 10 வாசிக்கிறேன். என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த அதிகாரத்திலே பிரசங்கியானவன் சொல்லுகிற முடிவான காரியம் என்னவென்று சொன்னால், மாயை மாயை எல்லாம் மாயை, எல்லாம் மனதுக்கு சஞ்சலமும் வருத்தவமாயிருக்கிறது என்றுதான் சொல்லுகிறவராக இருக்கிறார்.
தேவன் காணும்படியாக தான் கண்களை கொடுத்திருக்கிறார், கேட்கும்படியாக தான் காதுகளை கொடுத்திருக்கிறார். இது மிகவும் அற்புதமான சரீரத்தின் அவயவமாயிருக்கிறது. இந்த சரீரத்தின் அவயத்தை நாம் சரியாக பயன்படுத்த பழக வேண்டும். பார்க்கும்படியாக தேவன் கண்களை கொடுத்திருந்தாலும் நாம் எல்லாவற்றையும் பார்க்க கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கேட்கும்படியாக காதுகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் எல்லாவற்றையும் நாம் கேட்கக்கூடாது என்பதையும் மனதிலே வைத்து ஆக வேண்டும். காரணம், பார்க்கிறதுனாலே திருப்தி கிடைத்து விடுமா, கேட்கிறதுனாலே திருப்தி கிடைத்து விடுமா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். நாம் கண்களினாலே பார்க்கிற காரியங்கள் அப்படியே உள்ளே போய் மறைந்து விடுகிறதா என்று சொன்னால் அதுவும் இல்லை. அது அப்படியே நம்முடைய இருதயத்திலே உள்ளத்திலே தங்குகிறதா இருக்கிறது. ஞாபக சக்தி என்பதை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக கேட்ட காரியங்கள், பார்த்த காரியங்கள் நமக்கு திடீரென்று ஞாபகத்துக்கு வருகிறதா இருக்கிறது. அது எங்கே இருந்தது? நம்முடைய மனதின் ஆழத்திலே தேவன் அதை பதித்து வைத்திருக்கிறார். அது ஒரு காலம் அழிந்து போகிறதில்லை. அதனால்தான் நீதிமொழிகளிலே வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 4:23 வசனத்தில், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இருதயத்தை காத்துக்கொள். தேவையற்றவைகள் இருதயத்துக்குள்ளே பிரவேசியாதபடிக்கு, உள்ளே போய் அது தங்காதபடிக்கு அதற்கு எல்லா காவலும் நீ போட வேண்டும் என்று சொல்கிறார். எப்படி இருதயத்துக்குள்ளே தேவையற்ற காரியங்கள் போகிறது? பார்க்கிறதுனாலே, கேட்கிறதுனாலே. அப்படியானால் நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது, நம்முடைய காதுகள் எவைகளை கேட்கிறது என்பதிலே நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் தெளிவாக எச்சரிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் மனிதனை படைத்த பொழுது கூட எல்லாவற்றையும் அவர்தான் படைத்தார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் நீ புசிக்க வேண்டாம் என்று சொல்லி சில காரியங்களை அவர் விலக்கி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். விலக்கி வைப்பதின் காரணம், ஆண்டவர் ஏதோ தவறான ஒன்றை படைத்து விட்டார், அதை சாப்பிட்டு விடாதே என்று சொல்லி ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறாரா என்று சொன்னால் அப்படி அல்ல. தேவன் மனிதனை உண்டாக்கின பொழுது அவன் தன்னை போல தெரிந்தெடுக்கக்கூடியவனாக, சுயசித்தம் உள்ளவனாக அவனை படைத்தார். சுயசித்தம் உள்ள மனிதனுக்கு தெரிந்தெடுக்கும் தன்மை உருவாக வேண்டும் என்று சொல்லி அதை கற்றுக் கொடுக்கும்படியாக தான் எவைகளை சாப்பிட வேண்டும், எவைகளை சாப்பிட வேண்டாம் என்ற பிரித்து பார்க்கும் தன்மையை, கீழ்ப்படியும் குணத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால்தான் அந்த குறிப்பிட்ட மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் விளக்கினார். ஆனால் பிசாசானவன் அங்கே வந்து மனிதனை பார்க்கும்படியாக தூண்டுகிறான். ஏவாள் அந்த பழத்தை பார்த்தாள் என்று சொல்லி 3:6 வாசிக்கிறோம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனும் கொடுத்தாள் என்று சொல்லி வாசிக்கும். அந்த பழத்தை அவள் பார்த்தாள். அதற்கு முன்பதாக பிசாசு சொல்லுகிற வஞ்சகமான வார்த்தைகளை கேட்டாள். பின்பதாக அதை பறித்தாள், புசித்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம். சில காரியங்களை நாம் கேட்கவே கூடாது, சில காரியங்களை நாம் பார்க்க கூடாது. காரணம், தேவன் அவைகளை வேண்டாம் என்று சொல்லியிருப்பதனாலே நாம் அதை விலக்கிதான் ஆக வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் அற்புதமான கண்களை கொடுத்திருந்தாலும், ஆண்டவர் அற்புதமான காதுகளை கொடுத்திருந்தாலும், எவைகளை பார்க்க வேண்டும் என்ற பகுத்து பார்க்கும் தன்மை நமக்கு அவசியமாயிருக்கிறது. அந்த பகுத்து பார்க்கும் தன்மையானது தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனால் உண்டாகிற ஒன்றாக இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பார்களானால் சரியானதை தெரிந்து கொள்ளும் தன்மை அவர்களுக்குள்ளே உண்டாயிருக்கும். ஆனால் அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமல் போனபடியினாலே தவறானதை தெரிந்தெடுக்கும் தன்மையுள்ளவர்களாக மனிதர்கள் மாறிவிட்டார்கள். அதைதான் பரிசுத்த வேதாகமம் பேசும் பொழுது மனிதனுடைய கண்களை பிசாசானவன் குருடாக்கினான் என்று சொல்லி 2 Corinthians 4:4 வாசிக்கிறோம். அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒருவேளை சரீர கண்கள் இன்னும் குருடாகவில்லை, ஆனால் இந்த கண்களால் பார்க்கக்கூடிய
காரியங்களை பார்க்க வேண்டிய விதத்திலே பார்க்க முடியாதபடிக்கு மனக்கண்களை குருடாக்கினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது. ஆம், இன்றைக்கு தவறான காரியத்தை சரி என்றும் சரியான காரியத்தை தவறென்றும் மனிதன் பார்க்கிறான். வெளிச்சத்தை இருளாக பார்க்கிறான், இருளை வெளிச்சமாக பார்க்கிறான். ஒன்றையும் பார்க்க வேண்டிய விதத்திலே அவன் பார்க்க முடியவில்லை. பார்வையற்ற ஒரு மனிதன் ஒரு பொருளை எப்படி பார்க்க இயலாதவனாயிருக்கிறானோ அதே போலதான் மனிதனும் ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்க வேண்டிய விதத்திலே பார்க்க இயலாதவனாக அவனுடைய கண்கள் குருடாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு. ஒளிதான், உலகத்திலே ஒளியானது வந்திருந்தும் அந்த ஒளியை அவர்களாலே பார்க்க முடியாதவர்களாயிருக்கிறாள். காரணம், அவருடைய கண்கள் குருடாயிருக்கிறது. அதே போலதான் காதுகளும், காது இருக்கிறதுனால எல்லாவற்றையும் கேட்டுவிட முடியுமா என்று சொன்னால் முடியாது. அழகான உலகத்தை தேவன் உண்டாக்கினார், அதை பார்க்கும்படியாக அழகான கண்களை மனிதனுக்கு கொடுத்தார். அற்புதமான சத்தங்கள் உண்டு, இசைகள் உண்டு, வாத்திய கருவிகளை மனிதன் உண்டாக்கும்படியாக அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அழகான பாடல்கள் உண்டு, இவை எல்லாவற்றையும் கேட்டு ரசிக்கத்தக்கதான அற்புதமான காதுகளை மனிதனுக்கு கொடுத்தார். ஆனால் மனிதன் இன்றைக்கு பார்க்கக்கூடாதவைகளை பார்க்கிறவனும் கேட்கக்கூடாதவைகளை கேட்கிறவனுமாயிருக்கிறான். சரியானதை தவறென்றும் தவறானதை சரியென்றும் அவன் எண்ணத்தக்கதாக அவனுடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாய 6வது அதிகாரத்துக்கு வருவோமானால் ஆண்டவர் இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லுகிறார். 9வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருக்கிறீர்கள் என்று சொல் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கண்கள் இருக்கிறது ஆனால் பார்க்க இயலாதவர்களாயிருக்கிறார்கள். காதுகள் இருக்கிறது ஆனால் காண இயலாதவர்களாயிருக்கிறார்கள். இதுதான் மனுஷனுடைய நிலைமை. பார்க்கிறார்கள் ஆனால் அது என்ன என்பதை உணர இயலவில்லை. கேட்கிறார்கள் ஆனால் என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் என்பதை உணர இயலாதவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் மனிதனுடைய பரிதாபமான நிலைமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது பார்வையில்லாத மனிதர்களை பார்க்க செய்தார், கேட்க இயலாதவனை கேட்க செய்தார், நடக்க இயலாதவனை நடக்க செய்தார், மரித்து போனவனை உயிரோடு கூட எழுப்பினார். தேவன் அப்படி செய்ததினாலே எதை காட்டினார் என்று சொன்னால், மனிதனை குணமாக்கும்படியாக இந்த பூமியிலே வந்தார் என்பதை தேவன் காட்டுகிறார். நம்முடைய மனக்கண்கள் குருடாகி இருக்கிறதே, அதிலே ஒளியை கொண்டு வரும்படியாக வந்தார். நம்முடைய காதுகள் கேட்டும் உணர முடியாமல் இருக்கிறதே, நாம் காணத்தக்கதாக நம்மை சுகமாக்க வந்தார் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் மறுபடியும் எடுத்துக்கொள்ளலாம். அதிலே 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இருதயம் இருளடைந்தது, மனக்கண்கள் குருடாக்கப்பட்டது. ஆனால் அது மறுபடியும் பிரகாசத்தை அடையும்படியாக தேவன் தம்முடைய முகத்தில் உள்ள மகிமையின் பிரகாசத்தை நம்முடைய இருதயங்களிலே வீச செய்தார் என்பதை தான் வேதம் சொல்லுகிறது. லூக்கா 10வது அதிகாரத்தை வாசித்து முடிக்கலாம். லூக்கா 10வது அதிகாரத்திலே ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்லும் பொழுது 23-24 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு தம சீஷரிடத்தில் திரும்பி தனித்தவளை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். காண வேண்டியதை காண வேண்டும், கேட்க வேண்டியவைகளை கேட்க வேண்டும், காண வேண்டியவைகளை பார்க்க வேண்டிய விதத்திலே பார்க்க வேண்டும், கேட்க வேண்டிய காரியங்களை சரியாய் கேட்க பழக வேண்டும். தேவனுடைய வசனம் நமக்கு விளங்குகிறதா? தேவனுடைய சத்தம் நமக்கு கேட்கிறதா? ஆண்டுடைய காரியங்களை சரியாய் பார்க்க நம்முடைய கண்கள் இருக்கிறதா? கிறிஸ்தவர்களாய் இருக்கிறீர்களா என்று நான் கேட்கவில்லை. வேதத்தின் ரகசியங்களை காண என் கண்களை திறந்துள்ளோம் என்று சொல்லி தாவீது ஜெபிக்கிறானே. வேதத்தின் ரகசியங்களை காணத்தக்கதாக நம்முடைய கண்கள் இருக்கிறதா? தேவனுடைய மெல்லிய அமர்ந்த சத்தத்தை கேட்கத்தக்கதாக நம்முடைய காதுகள் இருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய மனக்கண்களை அவர் திறக்கிறவராக இருக்கிறார்.
கீழ்ப்படியாததுனாலே நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. ஆனால் மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய மனக்கண்களை திறக்கிறார், நம்முடைய காதுகள் திறக்கப்படுகிறது. நாம் காண வேண்டிய விதத்திலே நாம் காண முடியும், கேட்க வேண்டிய விதத்திலே நாம் கேட்க முடியும். காதுகளும் கண்களும் அத்தனை அற்புதமான உறுப்புகளாயிருக்கிறது. அதை நாம் சரியாக பயன்படுத்த பழகுவோமானால் இன்னும் நம்முடைய வாழ்க்கை அற்புதமாய் ஆசீர்வாதமாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய காதுகளும் கண்களும் அவர் திறக்கும் பொழுது அது மகிமையானவைகளை காண்கிறதாக, பாக்கியம் உள்ளவைகளாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.